ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் பைலரி அப்பாரட்டஸோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். அது பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம வந்து ஹெப்பாட்டிக் டக்டர், சிஸ்டிக் டக்டர், கேல் பிளாடர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதோட ஒரு கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. இட் இஸ் அ பார்ட் டூ வீடியோ ஆஃப் எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, மூவிங் ஆன் டு த டாபிக், பைல் டக்ட். ஸோ இந்த பிக்சரில் தெரியல, இதுதான் பைல் டக்ட். இந்த பைல் டக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இட் இஸ் பை த யூனியன் ஆஃப் டூ டக்ட், சிஸ்டிக் டக்ட். கேல் பிளாடரோட டக்டை தான் நம்ம வந்து சிஸ்டிக் டக்ட்னு சொல்கிறோம். லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த டக்டை நம்ம வந்து ஹெப்பாட்டிக் டக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஸ்டிக் டக்டும் காமன் ஹெப்பாட்டிக் டக்டும் ரெண்டும் சேர்ந்து தான் யார் ஃபார்ம் ஆகிறான்னா, இந்த பைல் டக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, த லெங்த் ஆஃப் த பைல் டக்ட் இஸ் 7.5 சென்டிமீட்டர் லாங். 7.5 சென்டிமீட்டர் லாங். இது ரொம்ப நேரோவாக இருக்கும், குறுகலாக இருக்கும், நேரோவாக இருக்கும். 6 mm டயமீட்டர். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய லூமனோட டயமீட்டர் வந்து 6 mm தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் பை த யூனியன் ஆஃப் சிஸ்டிக் அண்ட் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். 7.5 சென்டிமீட்டர் லாங், நேரோ டியூப் விச் இஸ் 6 mm இன் டயமீட்டர். இதோட கோர்ஸ், ஸோ இது வந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டவுன்வர்ட் அண்ட் பேக்வர்ட். டவுன்வர்ட் கீழால் போயிட்டு பின்னாடி போகும். ஸோ டவுன்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டீப் டு த பைலோரிக் ஸ்பிளண்டர். பைலோரிக் ஸ்பிளண்டர் அப்படிங்கிறது, பைலோரஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கை தான் நம்ம பைலோரஸ் எண்ட் பார்ட்டு தான் சொல்கிறோம். ஸ்பிளண்டர் அப்படிங்கிறது அந்த மசில், ரவுண்டான மசில் விச் ஆல்வேஸ் கீப்ஸ் த ஆரிஃபைஸ் க்ளோஸ்ட். ஒரு ஓப்பனிங்கை க்ளோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த மசில்ஸை தான் நம்ம ஸ்பிளிண்டர் மசில்னு சொல்லுவோம். ஸோ பைலோரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிளிண்டர் மசிலுக்கு டீப்பாக அதுக்கு பின்னாடி ரன் ஆகிட்டு, இதை வந்து நம்ம 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து சுப்ரா டியோடினல் பார்ட். ஸோ டியோடனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பைல் டக்டோட பாட்டு, டியோடனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பைல் டக்டோட பாட்டு, டியோடனத்தோட கீழே இருக்கக்கூடிய பைல் டக்டோட பார்ட். ஸோ சுப்ரா டியோடினல், ரெட்ரோ டியோடினல் அண்ட் இன்ஃப்ரா டியோடினல் பார்ட்ஸ். சுப்ரானா எபோ, ரெட்ரோனா பேக் சைட், இன்ஃப்ரா மீன்ஸ் பிலோ. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம போர்ட்டல் வெயினையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். போர்ட்டல் வெயின் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ போர்ட்டல் வெயினை டிவைட் பண்ண மாதிரியே இதையும் நம்ம சுப்ரா டியோடினல், ரெட்ரோ டியோடினல் அண்ட் இன்ஃப்ரா டியோடினல் அப்படின்னு மூணாக டிவைட் பண்ணுறோம். இந்த சுப்ரா டியோடினல் பார்ட் வந்து லெஸ்ஸர் ஒமெண்டத்துக்குள்ளே இருக்கும். ஸோ லெஸ்ஸர் ஒமெண்டம் அப்படிங்கிறது, இட் இஸ் அ டபுள் ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம். பெரிட்டோனியம் அப்படிங்கிறது, இட் இஸ் த சீரஸ் கவரிங் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. ஸோ அப்டாமினல் கேவிட்டியை சுற்றி கவர் பண்ணுற அந்த சீரஸ் மெம்பரைன் பேர் தான் பெரிட்டோனியம். அந்த பெரிட்டோனியம் வந்து ஒரு டபுள் ஃபோல்டு மேக் பண்ணும், லெஸ்ஸர் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்டொமக்குக்கும் லிவருக்கும் நடுவில். அந்த ஃபோல்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லெஸ்ஸர் ஒமெண்டம். அந்த லெஸ்ஸர் ஒமெண்டத்துக்குள்ளே தான் வந்து இந்த பைல் டக்டர் சுப்ரா டியோடனல் பார்ட் இருக்கும். ரெட்ரோ டியோடனல் பார்ட் உங்கள் பேர்லேயே இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியோடனத்துக்கு பின்னாடி இருக்கும். இன்ஃப்ரா டியோடனல் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியோடனத்துக்கு கீழே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டியோடனத்துக்கு கீழே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ் இருக்கும். ஸோ ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ்க்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த சி ஷேப்டு கர்வேச்சர் ஆஃப் த டியோடினத்தில் தான் அந்த ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ் போய் ஃபிட் ஆகும் இல்லையா. அப்போ இந்த ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ்க்கு பின்னாடி தான் வந்து இன்ஃப்ரா டியோடினல் பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பைல் டக்ட் அப்படியே கீழே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய டக்ட், மெயின் டக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெயின் டக்ட் கூட ஜாயின் ஆகும். ஸோ இட் என்டர்ஸ் த வால் ஆஃப் த டிசெண்டிங் பார்ட் ஆஃப் த டியோடினம் ஆப்ளிக்லி, வேர் இட் ஜாயின்ஸ் அ பான்க்ரியாட்டிக் டக்ட் டு ஃபார்ம் த ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலா, இல்லைன்னா ஆம்புலா ஆஃப் வால்டர். அதாவது பைல் டக்டும் இந்த பான்க்ரியாஸோட டக்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு சின்ன டைலேஷன் மாதிரி காமிக்கும். அதை தான் நம்ம ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலா. ஹெப்படோ அப்படிங்கிறது லிவரை இண்டிகேட் பண்ணும். ஸோ லிவர்லேருந்து வர்ற ஒரு டக்டு தான் பைல் டக்ட் அப்படிங்கிறதுனால ஹெப்படோ. பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய டக்டும் சேர்றதுனால இதுக்கு பேர் ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலா, இல்லைன்னா ஆம்புலா ஆஃப் வால்டர். ஸோ இது ஜாயின் ஆகிட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினத்துக்குள்ளே என்ட்ராகும். ஸோ என்ட்ராயிட்டு அந்த பைல் டக்ட்லேருந்து வரக்கூடிய பைலும் சரி, பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பான்க்ரியாட்டிக் ஜூஸும் சரி, செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினத்தில் போய் ட்ரெயின் ஆகும். ஸோ இதோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங்கை தான் டியோடினத்துக்குள்ளே போய் இது ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த ஓப்பனிங்கை தான் நம்ம வந்து மேஜர் டியோடினல் பேப்பிலேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைல் டக்டும் இந்த பான்க்ரியாட்டிக் டக்டும் சேர்ந்தது தான் நம்ம
ஹெப்பாட்டோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலா, இல்லைன்னா ஆம்புல் ஆஃப் வால்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வால் ஆஃப் த டியோடினம், செகண்ட் பார்ட் ஆஃப் த வால் ஆஃப் த டியோடினத்துக்குள்ளே என்ட்ரா இல்லையா, அதை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் மேஜர் டியோடினல் பேப்பிலே. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா பைலோரஸ் அப்படிங்கிறது இந்த எண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக், ஸ்டொமக்லேருந்து பைலோரஸ் ரீஜன்லேருந்து பார்க்குறப்போ 8 to 10 centimeters அவே ஃப்ரம் த பைலோரஸ் இருக்கும். ஸோ தட் யூ கேன் சீ இன் திஸ் பிக்சர் மேஜர் டியோடினல் பேப்பிலே. ஸோ பைல் டக்டு பான்க்ரியாட்டிக் டக்டு சேர்றதா வி ஆர் காலிங் இட் அஸ் ஹெப்பட்டோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலா. ஸோ இந்த ஹெப்பட்டோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலாவை சுற்றி ஒரு ஸ்பிளிண்டர் மசில் இருக்கும். ஸ்பிளிண்டர் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டான சர்க்குலர் மசில். எப்போ வந்து அந்த ஓப்பனிங் ஓப்பன் ஆகணுமோ அப்போ வந்து அந்த ஸ்பிளிண்டர் மசில் ரிலாக்ஸ் ஆகிருக்கும், மித்ததை அது கான்ட்ராக்ட் ஆகி அந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணி வைக்கும். அந்த ஸ்பிளிண்டர் மசில்ஸோட ஒர்க். ஸோ அந்த ஸ்பிளிண்டர் மசில் இருக்கு இல்லையா, அந்த ஹெப்பட்டோ பான்க்ரியாட்டிக் ஆம்புலாவை சுற்றி இருக்க அந்த ஸ்பிளிண்டர் மசிலோட பேர் தான் ஸ்பிளிண்டர் ஆஃப் ஓடி. ஸ்பிளிண்டர் ஆஃப் ஓடி, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 2-mark question. ஸ்பிளிண்டர் ஆஃப் ஓடி. கம்மிங் டு த பிளட் சப்ளை, பிளட் சப்ளை பார்த்தோன்னா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, சிஸ்டிக் ஆர்ட்ரி அண்ட் பான்க்ரியாட்டிக்கோ டியோடினல் ஆர்ட்ரி, சுப்பீரியர் பான்க்ரியாட்டிக்கோ டியோடினல் ஆர்ட்ரி. மூணு ஆர்ட்ரி சப்ளை பண்ணது சிஸ்டிக் ஆர்ட்ரி, ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, சுப்பீரியர் பான்க்ரியாட்டிக்கோ டியோடினல் ஆர்ட்ரி. வீனஸ் ட்ரைனேஜும் அதே மாதிரி தான். சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கேல் பிளாடர் எல்லாமே எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னா ஹெப்பாட்டிக் வெயின்ஸில், ஹெப்பாட்டிக் வெயின்ஸில். மிச்சம் இருக்கிற பார்ட் ஆஃப் த கேல் பிளாடர் ஃபுல்லாகவே சிஸ்டிக் வெயினில் ட்ரெயின் ஆகும். லோவர் பார்ட் ஆஃப் த பைல் டக்ட் எல்லாமே போர்ட்டல் வெயினில் ட்ரெயின் ஆகும். ஐ ரிப்பீட், சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கேல் பிளாடர் வந்து லிவரில் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிக் வெயின்ஸில் ட்ரெயின் ஆகும். மிச்ச பார்ட் ஆஃப் த கேல் பிளாடர் ஃபுல்லாகவே சிஸ்டிக் வெயின்ஸில் ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி லோவர் பார்ட் ஆஃப் த பைல் டக்ட் வில் பி ட்ரைனிங் இன் டு த போர்ட்டல் வெயின். கம்மிங் டு த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், கேல் பிளாடர் அதே மாதிரி சிஸ்டிக் டக்டாக இருக்கட்டும், ஹெப்பாட்டிக் டக்டு, பைல் டக்டோட அப்பர் பார்ட், இது ஃபுல்லாகவே எங்கே ட்ரெயின் ஆகும்னா சிஸ்டிக் நோட்ஸில், சிஸ்டிக் நோட்ஸில் வந்து ட்ரெயின் ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது லோவர் பார்ட் ஆஃப் த பைல் டக்டு எங்கே ட்ரெயின் ஆகும் அப்படின்னா ஹெப்பாட்டிக் அண்ட் பான்க்ரியாட்டிக்கோ ஸ்பிளீனிக் நோட்ஸ், ஹெப்பாட்டிக் நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பான்க்ரியாட்டிக்கோ ஸ்பிளீனிக் நோட்ஸில் ட்ரெயின் ஆகும். கம்மிங் டு த நர்வஸ் சப்ளை, நர்வஸ் சப்ளை வந்து சிஸ்டிக் பிளக்ஸஸ், ஹெப்பாட்டிக் பிளக்ஸஸ், சிஸ்டிக் பிளக்ஸஸ் அண்ட் ஹெப்பாட்டிக் பிளக்ஸஸ். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரா பைலரி அப்பரட்டஸ், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. இல்லை என்னென்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பைலரி அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ்ன்னு சொன்னாலே இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எதாவது கேல் ஸ்டோனோ இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசன்னால இந்த பைல் வந்து கரெக்டாக செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினத்துக்கு போகாமல் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதா வி ஆர் காலிங் இட் அஸ் பைலரி அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இது வந்து ரெண்டு ரீசனாக இருக்கலாம். ஒன்று வந்து இன்ட்ரா ஹெப்பாட்டிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக். இன்ட்ரா ஹெப்பாட்டிக் அப்படின்னா அந்த பைல் டக்டுக்குள்ளேயோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அந்த எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ்ன்னு படித்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே ஸ்டோன் போய் பிளாக் பண்ணுறதோ அந்த மாதிரி ரீசன்னால் வந்துச்சு அப்படின்னா வி ஆர் காலிங் இட் அஸ் இன்ட்ரா ஹெப்பாட்டிக். வெளியிலிருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர்னால அந்த பைலோட பேசேஜ் பிளாக் ஆச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக். ஐரிப்பீன், பைலோட ஃப்ளோ வந்து டியோடினத்துக்குள்ளே போகணும் இல்லையா, ஸோ அந்த டியோடினத்துக்குள்ளே போகாமல் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் ஆச்சு, அது வந்து உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்லேயே ஆச்சு அப்படின்னா வி ஆர் காலிங் இட் அஸ் இன்ட்ரா ஹெப்பாட்டிக். அதே வெளியிலேருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால அது வந்து பிளாக் ஆச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக். அவ்வளோ எதுக்கு ரெண்டே ரீசன்ஸ் தான், ஒன்று வந்து கேல் ஸ்டோன்ஸ், ஸோ ஸ்டோன் ஃபார்ம் ஆகி இந்த பைல் டக்டில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் அப்படிங்கிறது கேன்சர், ஸோ கேன்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸோட ஹெட்டு தான் வந்து மோஸ்ட் காமன் சைட் ஃபார் கேன்சர்னு நம்ம பான்க்ரியாஸ் படிக்கிறப்ப படித்தோம். அப்போ வந்து இதில் கேன்சர் வரனால என்ன ஆகும்னா இந்த கேன்சர் செல்ஸ் போய் இந்த பைல் டக்ட் மேலே ப்ரெஷர் கொடுக்கலாம், இதனால கூட பைல் வந்து டியோடினத்துக்குள்ளே போகாமல் அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம், பிளாக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக ஸ்டூல்ஸ் வந்து லைட் கலராக இருக்கும். ஏன்னா பைல் வந்து டியோடினத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் ஸ்டூலோட நார்மல் கலர் ஆகும். பைல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அந்த ஸ்டூலோட கலர். ஸோ அப்போ அந்த ஸ்டூலோட கலர் வந்து எப்படி இருக்கும், லைட் கலர்டாக இருக்கும். அப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பைல் வந்து டியோடினத்துக்கு போகாமல் பிளட்டில் கலக்க ஆரம்பிக்கும்.
பிளட்ல கலந்து பில்லிரூபினோட லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் காஸ் ஆகும், அதாவது மஞ்சள் காமாலை காஸ் ஆகும். ஸோ இந்த பேஷண்டோட யூரின் வந்து ரொம்ப டார்க் கலராகவும் அந்த பேஷண்டோட ஸ்டூல் வந்து ரொம்ப லைட் கலர்டாகவும் இருக்கும். அப்போது பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் டார்க் கலர்டாக இருக்குது, ஸ்டூல் வந்து ரொம்ப லைட் கலர்டாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் த ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டஸ். ஓகே, அப்போது இது ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்து ஸ்டோன்னால் வருதா இல்லைனா கேன்சர்னால் வருதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு எபிசோட்ஸ் ஆஃப் பெயின், பெயின் அப்பப்போ விட்டு விட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக கேல் ஸ்டோன்னால் வருதா ஜாண்டிஸ். இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் லாஸ் சிவியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் டியூ டு த கேன்சர் இன் த ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ். ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் என்ட்ரோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் ஹோல் ஆன்ஜியோகிராஃபி. அதாவது டைல்டக்டக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுற அசஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கோல் ஆன்ஜியோகிராஃபி. இது வந்து டியோடினா வழியாக அந்த டியூபை விட்டுட்டு பைல்டக்ட் வழியாக அந்த டியூப் உள்ளே விட்டுட்டு அந்த பைல்டக்டில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷனோ கேன்சரஸ் க்ரோத்தோ இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கோல் ஆன்ஜியோகிராஃபி. காமன் பைல் டக்ட் வந்து ஸ்டோன்னால் ஸ்ட்ரெச் ஆனாலோ இல்லைனா கேல் பிளாடர் வந்து ஸ்டோன்னால் ஸ்ட்ரெச் ஆனாலோ அதோட பெயின் வந்து அந்த எப்பிகேஸ்ட்ரிக் ரீஜன், எப்பிகேஸ்ட்ரிக் ரீஜன் அப்படிங்கிறது ஸ்டெர்னத்தோட சிஃபாய்டு ப்ராசஸ்க்கு கீழே இருக்க அந்த ரீஜனை தான் வி ஆர் காலிங் இட் ஆஸ் எப்பி கேஸ்ட்ரிக் ரீஜன். அந்த ரீஜனில் பெயின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹியூமரல் கண்ட்ரோல் ஆஃப் கேல் பிளாடர். இது ஒன்றும் இல்லை, இப்போ ஃபேட்டான ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பைல் தேவைப்படும் இல்லையா. அப்போ வந்து எப்போ வந்து ஃபேட்டான ஃபுட்டு வந்து டியோடனத்துக்குள்ளே போதோ நம்ம பாடி ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும், அந்த ஹார்மோனோட பேர் தான் கோலிசிஸ்டோகைனின் பான்க்ரியோ சைமின், கோலிசிஸ்டோகைனின் பான்க்ரியோ சைமின். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிறப்போ இந்த சிக்னல் போய் கேல் பிளாடருக்கு போயிட்டு அந்த கேல் பிளாடர் என்ன பண்ணுன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கேல் பிளாடர் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ கேல் பிளாடருக்குள்ளே இருக்கிற பைல் வந்து வெளியில் வரும். ஸோ திஸ் process is called as humoral control of the gallbladder. Next point, gallbladderல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் வந்து கேன் பி டன் த்ரூ த அல்ட்ராசவுண்ட். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்ஃப்ளமேஷன் த gallbladder இஸ் கால்ட் அஸ் கோலி சிஸ்டைட்டஸ். ஸோ கேல் பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் கோலி சிஸ்டைட்டஸ். இதை கண்டுபிடிக்கிற ஒரு சைன் தான் வந்து மர்ஃபி சைன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், மர்ஃபிஸ் சைன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் வந்து பெயின் எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா ரைட் ஹைப்போகாண்ட்ரியமில் சொல்லுவாங்க. இந்த ரைட் ஹைப்போகாண்ட்ரியம்லேருந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரைட் ஸ்கேப்லாவோட இன்ஃபீரியர் ஆங்கிள் வரைக்குமோ இல்லைனா ரைட் ஷோல்டர் வரைக்குமே பெயின் வந்து ரேடியேட் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதை கண்டுபிடிக்கிற ஒரு சைனுக்கு பேர் தான் மர்ஃபி சைன். இதில் என்ன பண்ணணும்னா கோஸ்டல் மார்ஜின் இருக்கு இல்லையா, கோஸ்டல் மார்ஜின் அப்படிங்கிறது கோஸ்டல் அப்படின்னாவே ரிப்ஸோட கீழே இருக்க மார்ஜின் தான் வி ஆர் காலிங் இட் அஸ் கோஸ்டல் மார்ஜின். இந்த கோஸ்டல் மார்ஜினில் 9th கோஸ்டல் கார்ட்லேஜ் பக்கத்தில் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணும், மூச்சை உள்ளே இழுக்க சொன்னோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஷார்ப்பான பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மூச்சு பிடிச்ச மாதிரி எவ்வளோ ஷார்ப்பான ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஹி வின்சஸ் வித் த கேட்ச் இன் ஹிஸ் பிரீத். ஸோ இந்த ஒரு சைனுக்கு பேர் தான் மர்ஃபீஸ் சைன். ஸோ கோலிசிஸ்டைட்டிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு மர்ஃபீஸ் சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த கேல் பேடலில் இருக்க ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம வந்து கோலி லித்தியாசிஸ், கோலி லித்தியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனி ஆப்ரேஷன் டு ரிமூவ் த கேல் பிளாடர் இஸ் கால்ட் அஸ் த கோலிசிஸ்டெக்டோமி, கோலி சிஸ்டெக்டோமி. ஸோ டைஃபாய்டு ஃபீவர் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்கன் டு ஆர்கன் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அப்படி ஆர்கன் டு ஆர்கன் ஸ்ப்ரெட் ஆகிறதுல மோஸ்ட் காமனாக இன்ஃபெக்ட் ஆகிறது வந்து கேல் பிளாடர் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் கார்வோசியே லா. இந்த கார்வோசியே லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது வந்து கேல் பிளாடருக்கு வெளியில் எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் கேல் பிளாடர் வந்து டைலேட் ஆகும், ஸ்வெல் ஆகும், என்லார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கேல் ஸ்டோன் வந்து கேல் பிளாடருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த கேல் பிளாடர் வந்து என்லார்ஜ் ஆகாது. ஏன் அப்படின்னா
கேல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே கேல் பிளாடருக்குள்ள வந்து ஃபைப்ரோசிஸ் ஆயிரும். ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்கார்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஒரு இடத்துல அடிபட்டா ஸ்கார் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்கார் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணாது, அது வந்து ஃபைப்ரோசிஸ் தான். ஸோ அதுக்கு அதனால டைலேட் ஆக முடியாது. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுமே தவிர அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸோ ஸ்வெட்டிங்கோ எதுவுமே ஆகாது, ஒரு ஸ்கார் இருக்க ஏரியாவில். அதே மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த ஃபைப்ரோசிஸ் ஃபார்மேஷன். ஸோ கேல் பிளாடர்லேயும் இந்த ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆயிரும், கேல் ஸ்டோன்ஸ் வந்துச்சு அப்படின்னா. அதனால கேல் பிளாடர்னால டயலேட் ஆக முடியாது அப்படின்னு இந்த லால சொல்கிறாங்க. அதனால ஒரு ஜாண்டிஸ் வர அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கேல் பிளாடர் வந்து பால்பேபிளாக இருக்குது, பால்பேட் பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து அதர் ரீசனாக இருக்கும். கேல் ஸ்டோன்ஸானால ஜாண்டிஸ் வந்திருக்காது, வேற ஏதாச்சும் ரீசனாக இருக்கும். ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு கேல் பிளாடர் பால்பேட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இட் மேபி டியூ டு த கேல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கேல் பிளாடரோட ரிலேஷனில் பார்த்தோன்னா டியோடினம் வரும். ஸோ இந்த கேல் பிளாடரில் ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா இந்த கேல் பிளாடரோட வாலையும் பெனிட்ரேட் பண்ணிவிட்டு, டியோடினத்தோட வாலையும் பெனிட்ரேட் பண்ணிவிட்டு டியோடினத்துக்குள்ளே போய் பிளாக்கேஜ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கேன் ட்ராவல் டு த காயில்ஸ் ஆஃப் இண்டஸ்டெயின், டியோடினம் வழியாக காயில்ஸ் ஆஃப் இண்டஸ்டெயினுக்கு போய் இண்டஸ்டெயினில் பிளாக்கேஜ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த இண்டஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் கெலாட்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த கெலாட்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸை லிவருக்கு கீழே பார்க்கலாம். இட் இஸ் ஃபார்ம்டு பை த பவுண்ட்ரிஸ் ஆஃப் சிஸ்டிக் டக்ட், காமன் ஹெப்பாட்டிக் டக்ட், மேலே வந்து லிவர். ஸோ சிஸ்டிக் டக்டு, காமன் ஹெப்பாட்டிக் டக்டு, மேலே வந்து லிவர். இந்த கெலாட்ஸ் ட்ரையாங்கிள்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா சிஸ்டிக் ஆர்ட்ரி, சிஸ்டிக் லிம் நோட்ஸ் அண்ட் ஆட்டோனாமிக் ஃபைபர்ஸ் விச் ஆர் ரீச்சிங் த கேல் பிளாடர். ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே சிஸ்டிக் ஆர்ட்ரி அப்படிங்கிறது கேல் பிளாடருக்கு சப்ளை பண்ணுற ஆர்ட்ரி, சிஸ்டிக் லிம் நோட்ஸு, ஸோ நர்வ் ஃபைபர்ஸ் விச் இஸ் சப்ளைங் த கேல் பிளாடர், அதுவுமே இந்த கெலாட்ஸ் ட்ரையாங்கிள்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்ட்ரா பைலரி அப்பாரட்டஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பைல் டக்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட லெங்க் என்ன, அதுக்கு அதே மாதிரி அதோட த்ரீ பார்ட்ஸ் என்ன, அந்த பைல் டக்டும் இந்த பான்க்ரியாட்டிக் டக்டும் சேர்ந்தது தான் ஆம்பிள் ஆஃப் வால்டர் இல்லைனா ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் ஆம்பிள் ஆஃப் வால்டர், அதை சுற்றி இருக்கிற ஸ்பிளிண்டருக்கு பேர் தான் ஸ்பிளிண்டர் ஆஃப் ஓடின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட பிளட் சப்ளை மாதிரி, வீனஸ் ட்ரைனேஜ், லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், நர்வஸ் சப்ளை, கிளினிக்கல் அனாட்டமியில் பைலரி ஆப்ஸ்ட்ரக்ஷன், அதோட ரெண்டு மெயின் காஸ் கேல் ஸ்டோன் அண்ட் கேன்சர் ஆஃப் த ஹெட் ஆஃப் த பான்க்ரியாஸ், அதே மாதிரி ER CP எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கோல் ஆஞ்சியோகிராஃபி, பெயின் வந்து ரெஃபர்ட் பெயின் எங்கே வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹியூமரல் கண்ட்ரோல் ஆஃப் கேல் பிளாடர், ரோல் ஆஃப் கோல் சிஸ்டோகைனின் பான்க்ரியோ சைமின், அல்ட்ராசவுண்ட் மூலயமா கேல் பிளாடர் வந்து எக்ஸாமின் பண்ணுறது, மர்ஃபி சைன்னா என்ன, கோலி லித்தியாசிஸ், கோலிசிஸ்டெக்டோமினா என்ன, கொர்வாய்சியே லா, அதே மாதிரி இண்டஸ்டைனல் ஆப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கெலாட்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.